அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நரை முடியை கருப்பாக மாற்றுவதற்கான இரண்டு வழிமுறைகளை சொல்லப் போகிறேன். முதலில் சொல்ல போகின்ற முறையானது என்னுடைய உறவினர் ஒருவர் பயன்படுத்தி பலனடைந்த முறையாகும். இதற்கு தேவையான பொருட்கள் மூங்கில் இலைகள் மற்றும் தேங்காய் எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதில் பச்சையாக பறித்த மூங்கில் இலைகளை அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைத்து விட வேண்டும். 7 அல்லது 10 நாட்கள் கழித்து அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து தினமும் தலைக்கு தேய்த்து வந்தால் புதிதாக நரை முடிகள் வருவதை தடுக்கும் மற்றும் முடியும் நன்றாக அடர்த்தியாக நீண்டு வளரும். இப்போது இரண்டாவது வழிமுறையை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி மற்றும் கொட்டை கரந்தை என்னும் மூலிகைகள். பூங்காக்களில் வளர்க்கக்கூடிய அழகு செடிகளையும் மஞ்சள் கரிசலாங்கனி என சிலர் தவறாக நினைப்பதுண்டு. நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தாலும் அந்த போலியான பார்க்கில் பூங்காக்களில் வளர்க்கக்கூடிய அழகு செடிகளையே மஞ்சள் கரிசலாங்கனி என நிறைய பேர் பதிவிட்டுள்ளனர். அவற்றை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான கரிசலாங்கண்ணி தற்போது நான் படத்தில் காண்பிக்கிறேன். இவற்றை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றும் பூங்காக்களில் வளர்க்கக்கூடிய அழகு செடி, இதுவும் பார்ப்பதற்கு கரிசலாங்கண்ணி போலவே இருக்கும். அதை இப்போது படத்தில் பார்த்து கொள்ளுங்கள். கொட்டை கரந்தையானது நன்றாக நீர்ப்பாசனம் உள்ள நிலங்களில் மட்டுமே வளரும். வறட்சியான நிலங்களில் இவை வளராது. கொட்டை கரந்தையைப் போலவே வேறு செடிகளும் உண்டு. கொட்டை கரந்தைக்கும் அந்த வேறு செடிக்கும் உள்ள வித்தியாசம் பூவை பார்த்துதான் நாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதை தெரிந்தவர்களிடம் கேட்டோ அல்லது நான் படத்தில் காண்பிப்பது போல் செடியில் உள்ள பூக்களை வைத்தோ நீங்கள் சரியான கொட்டை கரந்தை செடியை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய மருந்திற்கு கொட்டை கரந்தை மற்றும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்ற இரண்டு மூலிகைகளையும் பிடுங்கி வந்து நீரில் நன்றாக அலசிவிட்டு நிழலில் உலர்த்தி கொள்ள வேண்டும். கடைசி நாட்களில் மட்டும் வெயிலில் போட்டு நன்றாக காய்ந்தவுடன் அவற்றை இடித்து தூள் செய்து இரண்டையும் சம அளவாக கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சூரணத்தை காலை மாலை என இருவேளையும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் இள வயதில் தோன்றக்கூடிய நரை முடிகள் கருப்பாவதை காணலாம். இது ஒரு காயக்கற்ப மருந்து போலவே செயல்படும். இம்மருந்தை சாப்பிடும்போது பத்தியம் கடைபிடிப்பதும் அவசியமாகும். நன்றி.